யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். என் வீட்டு தோட்டம் இரண்டாவது பகுதியில் இன்றைக்கி நம்ம பூச்செடிகள் தான் பார்க்குறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது முல்லை பூச்செடி. இந்த முல்லை பூச்செடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆடி காலங்களில் வந்து அதிகளவில் வந்து பூக்களை வந்து பூக்கும். இது எப்படி பூக்கள் வைக்கிறது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோ பகுதியில் போட்டிருக்கேன், அதை மறக்காமல் நீங்கள் பார்க்கலாம். செடி பார்த்திங்கன்னா நிறைய வந்து பூக்கள் வந்து பூத்திருக்கு. இதாக பார்த்திங்க அப்படின்னா நான் பார்க்குறது ஜாதிமல்லி செடி. இது வந்து கொடி வகை சார்ந்தமாக இருக்கும், நல்லா கொடி கொடியாக வந்து வளரக்கூடியதாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம போட்டோமாவே சீக்கிரமாக வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மழைக்காலங்களில் வந்து இந்த செடிகள் வந்து நிறைய வந்து பூக்களை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நித்திய கல்யாணி செடி. இந்த நித்திய கல்யாணி செடி கண்டிப்பாக எல்லாத்தோட வீட்லேயும் வைக்கணும். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்க அப்படின்னா சுடுகாட்டு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேன்சர் நோய் போன்ற பிரச்சனைகளை வந்து சரி செய்கிறதுக்கு இந்த நித்திய கல்யாணி செடி வந்து அதிக அளவில் வந்து பயன்படும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த நித்திய கல்யாணி செடி வந்து பூக்களை வச்சு தான் நிறைய வித்தியாசங்கள் வந்து நம்ம வகைப்படுத்திட்டு வராங்க. இந்த செடி வந்து ரொம்ப பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும், அதே மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாத்தோட வீட்டு வாசல்லையும் வந்து இந்த செடியை வந்து நீங்கள் மறக்காமல் வந்து வைங்க. இதோட இன்னொரு வகை பார்த்திங்க அப்படின்னா வெள்ளைக்கலரு. இந்த வெள்ளைக்கலரும் வந்துட்டு நிறைய மருத்துவங்கள் இருக்குது, பூக்கள் மட்டும்தான் கலர் வித்தியாசங்கள் வந்து வரும். இது வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதனால தான் இப்போ தான் தளைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுனா பருத்தி. இந்த பருத்தி பார்த்திங்க அப்படின்னா நல்லா உயரமாக வந்து வளரக்கூடியதாக இருக்கும். இதோட பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிகப்பு கலரில் இருக்கும். இந்த பருத்தி வந்து நம்ம அதிகளவு வந்து விளக்குகளுக்கு வந்து திரியத்திற்கு போன்றவற்றுக்கு வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இதோட காய்களும் நல்லாயிருக்கும். இதை வந்து பருத்தி கொட்டை வந்து ஆடுகளுக்கு வந்து நம்ம தீவனமாக வந்து கொடுத்துட்டு வரோம். இதை கண்டிப்பாக எல்லாத்தோட வீட்லேயும் வந்து வளர்க்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து நான் பார்க்குறது செம்பருத்தி பூ. எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து மூணு வகையான செம்பருத்திகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் நிற பூக்கள், அதே மாதிரி சிகப்பு நிற பூக்களும் இருக்குது, ஊதா நிற பூக்களும் இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து தலைய ஆரம்பிச்சிருக்கு. இதில் அதிகமாக வந்து மருத்துவ குணங்கள் செடிகள் இருக்கனால கண்டிப்பாக இந்த செம்பருத்தி வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம். இது குச்சி வச்சிங்கனாவே வந்து செடி வந்து நல்லா வந்து வளரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நந்தியாவட்ட செடி. இந்த நந்தியாவட்ட செடியில் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு நம்ம வந்து செடி மட்டும் கீழே வேற பகுதி மட்டும் நல்லா கிளறி விட்டுட்டு இருந்தாவே போதும், இது கூடாரமாக வந்து வளரக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக வந்து பூக்கள் வந்து பூத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் இருக்கிறது வெள்ளைப்பூ. இது வந்து கண் சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்யறக்கு இந்த நந்தியாவட்டத்தோட பூக்களை வந்து நம்ம பெரிதளவு வந்து பயன்படுத்திட்டு வருவோம். செடிகள் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து தளத்தளன்னு தலைய ஆரம்பிச்சிருச்சு. பூக்கள் வந்து எப்பொழுதுமே வந்து நமக்கு பூத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ செடி அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கொடி வகையை சேர்ந்த ஒரு மல்லிகையாக இருக்குது. இந்த பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்போவுமே வந்து எல்லா நாட்களையும் வந்து பூக்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மல்லிகைப்பூ தான். இது வந்து நல்லா நம்ம தலை மட்டும் நம்ம உருவி உருவி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து சீக்கிரமாக வந்து இந்த பூக்களை வந்து வச்சிரும். இது வந்து நம்ம கட் பண்ணி பதியும் போட்டி கூட நம்ம வீட்டில் வந்து வளர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதோட வாசனங்களும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகளவு வந்து வாசனைகள் வந்து தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூ செடி பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தோட வீட்லேயும் வந்து கண்டிப்பாக வளர்க்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்கள் போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை சரி செய்கிறக்கு இந்த ஆவாரம்பூ வந்து அதிகளவு வந்து பயன்படுத்திட்டு வராங்க. முகம் சார்ந்த பிரச்சனைகளும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இந்த ஆவாரம்பூ செடி வந்து அதிகளவு வந்து பயன்படுத்திட்டு வராங்க. கண்டிப்பாக இந்த ஆவாரம்பூ செடி வந்து நம்ம எல்லாத்தோட வீட்லேயும் வந்துட்டு வளர்க்கக்கூடியதாக இருக்கும். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து வளரக்கூடியதாக இருக்கும்.